அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் அரங்கேற்ற கதையின் மூன்றாவது பதிவு இது இந்த பதிவில் தலைக்கோள் அமைதி என்கிற தலைப்பில் இடம்பெற்றுள்ள செய்திகளை பார்க்கப் போகிறோம் முதலாவதாக பாடல் அடிகளை பார்த்து விடுவோம் பேரிசை மன்னர் பெயர் புறத்து எடுத்த சீரியல் வெண்குடை நனி கொண்டு கண் இடை நவமணி ஒழுக்கி மன்னிய நாவலம் பொலம் தகட்டு இடைநிலம் போக்கி காவல் வெண்குடை மன்னவன் கோயில் இந்திர சிறுவன் சயந்தன் ஆக என வந்தனை செய்து வழிபடு தலைக்கோல் புண்ணிய நன்னீர் பொற்குடத்து ஏந்தி மன்னிய பின்னர் மாலை அணிந்து நலம் தரும் நாளால் பொலம்பூன் ஓடை அரசு உவா தடக்கையில் பரசினர் கொண்டு முரசு எழுந்து இயம்ப பல் இயம் ஆர்ப்பரைசுடுபட்ட ஐம்பெரு குழுவும் தேர்வலம் செய்து கவிகை கொடுப்ப ஊர்வலம் செய்து புகுந்து முன்வைத்தாங்கு இப்பொழுது அடிகளுக்குரிய பொருளை பார்ப்போம் பேரிசை மன்னர் பெயர் புறத்து எடுத்த என்ற அடிக்குரிய பொருளை பார்ப்போம் பேரிசை என்றால் பெரும் புகழ் என்று பொருள் பெரும் புகழை உடைய அரசர்கள் போரிடும் பொழுது அதில் ஒரு அரசன் போர்க்களத்திலிருந்து பெயர்ந்து புறம் காட்டி ஓட என்று பொருள் சீரியல் வெண்குடை காம்புணி கொண்டு என்பது அடுத்த அடியாகும் சீரியல் என்றால் அழகு பொருந்திய என்று பொருள் அழகுமிக்க வெண்கொற்ற கொடையின் காம்பினை தலைக்கோளாக ஆக்கி என்று பொருள் போரில் தோற்று புறம் காட்டி ஓடும் மன்னனுடைய வெண்கொற்ற கொடையின் காம்பினை தலைக்கோளாக ஆக்கி என்று பொருள் கண் இடை நவமணி ஒழுக்கி என்றால் அந்த காம்பின் கணுக்களில் சாணை பிடித்து கணுக்கள் முழுவதும் ஒன்பது வகையான மணிகளை பதித்து என்று பொருள் மண்ணிய நாவலம் புலம் தகட்டு இடைநிலம் போக்கி என்பது அடுத்த அடியாகும் அக்காம்பின் ஒரு கணுவுக்கும் மற்றொரு கணுவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் சாம்பு நதம் என்னும் பொன் தகட்டை வலம்புறியாகவும் இடம்புரியாகவும் அதாவது வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் சுற்றி கட்டி கோலாக்குவர் தலைக்கோல் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்றால் போரில் புறம் காட்டி உடைய மன்னனது வெண்கொற்ற குடையில் இருக்கும் காம்பினை எடுத்து அந்த காம்பில் இருக்கக்கூடிய கணுக்களை சாணை பிடித்து அந்த சாணை பிடிக்கப்பட்ட இடத்தில் ஒன்பது வகையான நவமணிகளை பதித்து ஒரு கணுவிற்கும் மற்றொரு கணவுக்கும் இடையில் சாம்புநதம் என்கிற பொன் தகட்டை வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் சுற்றி உருவாக்கப்படுகிறது காவல் வெண்குடை மன்னவன் கோயில் இந்திர சிறுவன் சயந்தன் ஆகையென வந்தனை செய்து வழிபடு தலைக்கோள் என்ற அடிவரைக்குமான பொருளை பார்ப்போம் காவல் வெண்குடை என்றால் உலகை காக்கும் வெண்கொற்ற குடை என்று பொருள் இந்திர சிறுவன் சயந்தன் என்றால் இந்திரனுடைய மகன் சயந்தன் என்று பொருள் உலகை காக்கும் வெண்கொற்ற குடையை உடைய மன்னனின் அரண்மனையில் வைத்து எதை வைத்துன்னு கேட்டீங்கன்னா தலைக்கோலை வைத்து அந்த தலைக்கோளை இந்திரனின் மகன் சயந்தன் என நினைத்து வணங்கி வழிபட்டு என்று பொருள் புண்ணிய நன்னீர் பொன்குடத்து ஏந்தி மன்னிய பின்னர் மாலை அணிந்து என்ற அடிவரைக்குமான பொருளை பார்ப்போம் பொன்னாலான குடத்தில் தூய்மையான நதியில் நீரினை எடுத்து வந்து ஆடலாசிரியன் முதலியோர் தலைக்கோலை நீராட்டிய பின்னர் மாலை அணிவித்து என்று பொருள் நலம் தரும் நாளால் பொலம்பூன் ஓடை அரசு தடக்கையில் பரசினர் கொண்டு என்ற அடிவரைக்குமான பொருளை பார்ப்போம் பொலம்பூன் என்றால் பொன்னாலான பூன் என்று பொருள் ஓடை என்றால் இங்கு பட்டம் அரசு உவா என்றால் பட்டத்து யானை தடக்கை என்றால் நீண்ட கை பரசினர் என்றார் வாழ்த்தினர் ஒரு நல்ல நாளில் பொன்னாலான பூனையும் பட்டத்தையும் உடைய அரச யானையின் நீண்ட கை வாழ்த்தி கொடுத்து எதை கொடுத்து தலைக்கோலை கொடுத்து என்று பொருள் முரசு எழுந்து இயம்ப பல் இயம் ஆர்ப்ப என்ற அடிக்குரிய பொருளை பார்ப்போம் வீர முரசு முதலாக பல முரசுகள் இயம்பவும் பல வகையான வாத்தியங்கள் ஒழிக்கவும் என்று பொருள் அரை பட்ட ஐம்பெரு குழுவும் தேர்வளம் செய்து கவி கை கொடுப்ப ஊர்வலம் செய்து புகுந்து முன்வைத்த ஆங்கு என்ற அடிவரைக்குமான பொருளை பார்ப்போம் அரசனும் அவனோடு கூட்டி எண்ணப்பட்ட ஐம்பெரும் குழுவும் சூழ்ந்து வர பட்டத்து யானை தேரை வலம் வந்து அதன் மேல் உள்ள கவிஞனிடம் அத்தலைக்கோளை கொடுக்கும் பின்பு அனைவரும் ஊர்வலமாக அரங்கிற்கு வந்த பின் அத்தலைக்கோளை கவிஞன் ஆடலரங்கில் வைப்பான் இவ்வாறு மாதவியின் ஆடலரங்கில் தலைக்கோள் வைக்கப்பட்டது இப்பொழுது பாடலுக்குரிய பொருளை முழுமையாக பார்ப்போம் அரங்கேற்றத்தை வெற்றிகரமாக முடிக்கும் ஆடல் மகளுக்கு தலைக்கோல் அளித்து சிறப்பிப்பர் தலைக்கோள்னா என்னன்னு கேட்டிங்கன்னா போர் புரியக்கூடிய இரண்டு மன்னர்களில் புறங்காட்டி ஓடக்கூடிய ஒரு மன்னனுடைய வெண்கொற்ற குடையை எடுத்து அந்த குடையில் இருக்கக்கூடிய காம்பினை எடுத்து அந்த காம்பில் இருக்கும் கணுக்களை என்ன பண்ணுவாங்கன்னா சாணை பிடித்து அந்த சாணை பிடிக்கப்பட்ட பகுதிகளில் நவமணிகளை ஒன்பது வகையான மணிகளை பதிப்பார்கள் ஒன்பது வகையான மணிகளை பதித்த பின் ஒரு கணுவுக்கும் மற்றொரு கணுவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் சாம்புநதம் என்கிற பொன் தகட்டை வளப்பக்கமாகவும் இடப்பாக்கமாக சுற்றி தலைக்கோலை உருவாக்குவார்கள் அப்படி உருவாக்கப்பட்ட தலைக்கோலை வெண்கொற்ற குடையை உடைய மன்னனது அரண்மனையில் வைத்து இந்திரனுடைய மகன் சயந்தன் என நினைத்து வழிபடுவார்கள் பிறகு அத்தலைக்கோலை புண்ணிய நதிகளிலிருந்து பொற்கூடங்களில் முகந்து வந்த நன்னீரால் நீராட்டுவார்கள் பின்பு மாலைகளை அணிவித்து பொருத்தமான ஒரு நல்ல நாளிலே பொன்னாலான பூன் அணியையும் முகப்படாத்தையும் கொண்டிருக்கக்கூடிய பட்டத்து யானையின் கைகளில் வாழ்த்தி கொடுப்பார்கள் முரசுகள் முழங்க பல்வேறு வாத்தியங்கள் ஒழிக்க அரசரும் அவரின் ஐம்பெரும் குழுவினரும் சூழ்ந்துவர பட்டத்து யானை தேரை வலம் வந்து அதன் மேல் உள்ள கவிஞனிடம் அத்தலைக்கோளை கொடுக்கும் பின்பு அனைவரும் ஊர்வலமாக அரங்கிற்கு வந்த பின் அத்தலைக்கோளை கவிஞன் ஆடலரங்கில் வைப்பான் இவ்வாறு மாதவியின் ஆடலரங்கில் தலைக்கோள் வைக்கப்பட்டது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி